ரோஜா சிரியில் அடுத்து என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். சாண்டி பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். செய்யாத தப்பை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. சாண்டி நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க, நீ ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ளி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு எவ்வளோ கை நீட்டி காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பேசி அங்கே ரொம்பவே வந்து போலீஸையும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஆனால் தொடர்ந்து சாண்டி போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த நம்ம அர்ஜுன் கோவம் வந்து, இனிமேல் சாண்டி மேலே கை வச்சிங்க அதாவது கீரல் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நடக்கிறதே வேறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜேஎஸ் மூக்கநொழிச்சி என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அர்ஜுன் நீங்கள் வந்து வீச்சு வீச்சுன்னு கத்திட்டுருக்க, தேவையில்லாமலாம் இங்கே கத்தாத, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லாமல் சாண்டிக்கு ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, இப்போ யார் ஜாமீன் வாங்க வந்தாங்க, தேவையில்லாம மூக்கநொழிச்சி நீங்கள் ஏன் தொடர்ந்து அவமானப்பட்டுட்டே இருக்கீங்க ஜேஎஸ் அப்படின்னு சொல்ல, இந்த ஜேஎஸ் வந்து அர்ஜுனை பற்றி என்ன நினச்சாருன்னா, இவனோட பிரச்சனை பெருசாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சதை அப்படியே வந்து சாண்டி சொல்கிறாரு அர்ஜுன் கிட்ட. ரொம்பவே வந்து திருத்தணும் முழிக்கிறார் ஜெயஸ் சொல்லலாம். இந்த அணு தயவு செய்து நீங்கள் மனசில் எதுவும் நினச்சிடாதீங்க, அப்படியே வந்து சொல்கிற ஆள் தான் இந்த சாண்டின்னு சொன்னதுமே முழிச்சு போயிருக்கிறாரு. என்ன நடக்குன்னு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.